தெரியும். இந்திய மாணவர் சங்கத்துடைய தலைவரை கைது பண்ணுறதுக்கு காலையில் 8 மணிக்கு ஒரு டிஎஸ்பி, 2 இன்ஸ்பெக்டரு, 5 சப் இன்ஸ்பெக்டரு, 15 காவல் படை போய் நேரடியாக அவர் போய் வீட்டில் கைது பண்ணியிருக்காங்க. தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கு கூட இப்படி போக மாட்டாங்க, அது கூட இப்படி போக மாட்டாங்க. நாலு மாச தண்டனை 2000 ரூபாய் அபராதம். அந்த 2000 ரூபாய்க்கே விஜய் மல்லையா என்ன பண்ண போறாரு? அதுவும் இந்திய அரசு ஏதாவது கடன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குமா? தேசியமயமாக்கப்பட்ட வங்கி இல்லைன்னு நமக்கு தெரியல. ஏதோ அந்த சிங்கத்துக்கு முளைத்த கோரை பற்களாக நான் பார்க்கல, மோடி அரசுக்கு முளைத்திருக்கிற கோரப்பல், அதுதான் சிங்கத்துடைய கோரை பற்களாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். பாவம், நீர்நிலை புறம்போக்கு, வாக்கியா புறம்போக்கு, இதுல எல்லாம் கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், அவங்களை வந்து ஆக்கிரமிப்பாளர் பேர் வச்சு நம்ம கோர்ட்டுகள் வந்து படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை, அந்த கோட்பாட்டை ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரே மீறுகிறாரு அப்படிங்கறதான் தொடர்ச்சியாக இவர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மரணங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறும் போது காட்சிகளும் மாறணும் அப்படின்னு ஜனங்க எதிர்பார்க்கிறாங்க. அநேகமாக இலங்கையினுடைய தொடர்ச்சி, அங்க பற்ற வைத்திருக்கிற நெருப்பு இந்திய உபகண்டத்திலும் பரவுமோ என்கிற கோபம் இங்க மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. வணக்கம். வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 10-15 வருஷத்துக்கு முன்னால ஒரு விளம்பரம் நான் ரேடியோல கேட்டிருக்கேன், ஒரு டெக்ஸ்டைல்ஸ் விளம்பரம். அதுல எதை எடுப்பது எதை விடுவதுன்னு தெரியலன்னு வரும். கிட்டத்தட்ட இப்ப இந்த ஒரு வாரத்துல நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏராளமா இருக்கு. இந்த விவாதத்துல எதை எடுப்பது எதை விடுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இருந்தாலும் வந்து நம்பர் ஒன் சர்ச்சையாக ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆளுநர் ரவி அவர்களுடைய சில பேச்சுக்கள். ஆளுநர் என்பதை விட அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராகத்தான் அவருடைய பேச்சு இருக்குங்கிற முறையில தான் நான் பாக்குறேன். இப்ப சமீபத்துல அவரு வேலூர் புரட்சி அந்த நிகழ்ச்சிக்கு போன போது அவர் உதிர்த்த முத்துக்கள் எல்லாமே வந்து ஆதாரங்கள் இல்லாம நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் ஒரு ஆளுநருக்கு தேவையாங்கிற கேள்விதான் இன்னைக்கு வருது. இப்ப சு வெங்கடேசன் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆளுநருடைய நடவடிக்கையை விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. உங்களுடைய ஆளுநர் மாளிகையில் உங்களுடைய ஒப்புதலுக்காக 13 மசோதாக்கள் காத்திருக்கு. நீங்கள் வந்து விந்திய மலை விட பெரிய மலையாக அந்த மசோதாக்களுக்கு மிகப்பெரிய தடை இருக்குது, ஆகவே அதை நீங்கள் கவனிங்க அப்படின்னு ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நீங்கள் அதில் கூட பிரின்ஸ் கஜேந்திர பாபு வந்து ஆர்டிஐயில் ஒரு தகவல் கேட்டார். அந்த தமிழக சட்டமன்றம் 2வது முறையாக அனுப்பிய அந்த நீட் விலக்கு குறித்த மசோதா, அது வந்து ஸ்டேட்டஸ் கோ என்ன, அது எந்த கட்டத்தில் இருக்கு அப்படின்னா, ஆளுநர் அலுவலகம் என்ன சொல்லுதுன்னா அது அதிகாரிகள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, எந்த அதிகாரி, எந்த இடம், ஆளுநர் மாளிகையா அல்லது வந்து உண்மையிலேயே அவங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டாங்களா, எந்த இடத்துல இருக்குங்கிற அந்த கிளாரிட்டியே இல்லாமல் ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அநேகமாக தமிழக அரசை ஒரு பேரலெல்லாம் ஒரு 2வது அதிகார மையமாக அவர் செயல்படுறாரோ அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இயல்பாகவே பல்கலைக்கழகத்துடைய இணைவேந்தர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் தான், அவருக்கு தெரியாமல் ஒரு பட்டமளிப்பு விழா ஏற்பாடு செய்யப்படுது. ஒன்றிய அமைச்சர் வந்து இந்த துறைக்கு சம்பந்தமில்லாத ஒரு அமைச்சர் வந்து அந்த விழாவிற்கு அழைக்கப்படுகிறாரு. அமைச்சர் என்ன சொல்கிறார், மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர், இது எனக்கு தெரியாது அப்படின்னு நான் இந்த விழாவை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட தன்னுடைய கடுமையான எதிர்ப்பு அவர் தெரிவிக்கிறாரு. இந்தியர் மாணவர் சங்கமும் ஆளுநருடைய இந்த எதேச்சியக்கார நடவடிக்கை நாங்கள் கண்டிக்கிறோம்னு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப ஆச்சரியம், இந்தியர் மாணவர் சங்கத்துடைய தலைவரை கைது பண்ணுறதுக்கு காலையில் 8 மணிக்கு ஒரு டிஎஸ்பி, 2 இன்ஸ்பெக்டரு, 5 சப் இன்ஸ்பெக்டரு, 15 காவல் படை போய் நேரடியாக அவர் போய் வீட்டில் கைது பண்ணியிருக்காங்க. தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கு கூட இப்படி போக மாட்டாங்க, அது கூட இப்படி போக மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, நம்ம முதல்வருக்கு கொரோனா வந்திருக்கு. கிஷோர் சாமி என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா,
முதல்வரிடமிருந்து கொரோனா விரைவில் தப்பித்துக் கொள்ள வேண்டும்னு போட்டிருக்காரு. எவ்வளோ வன்மம் பாருங்க. இது மாதிரியான ஆட்கள்லாம் வெளியே ரொம்ப சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆளுநருடைய நடவடிக்கையை கண்டித்து போராடக்கூடிய எஸ்எஃப்ஐ தலைவரை வந்து காவல்துறை வந்து ஒரு தீவிரவாதி போல வலைவீசி இன்னைக்கு கைது பண்ணி இன்னைக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஆளுநரை எதிர்த்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் வலுவாக நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. அண்மையில் உச்சநீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநர் மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் தான், அவர் அதிகார மையமாக செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தமிழக ஆளுநர் கொஞ்சம் பேரறிவாளன் விடுதலையின் போது அந்த வழக்கை ஒட்டி 1857 முதலாம் சுதந்திர போராட்டத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னால 1806 வேலூர் புரட்சி, அது ஆங்கிலேயர்கள் வந்து அதை ஒரு சுதந்திர போராட்டமாக அங்கீகரிக்கல. அவங்க வந்து இராணுவ வீரர்களுடைய அந்த ட்ரெஸ் கோட் சம்பந்தமாக வந்த பிரச்சனை அப்படின்னு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அது சுதந்திர போராட்டம் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பொங்கி பிரவகிச்சு ஓடுற மாதிரி தான் ஆளுநர் பேசியிருக்காரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இவருடைய பூர்வீகமான ஆர்எஸ்எஸ்க்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம். இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியல் எடுக்கணும்னு சொன்னால் பல்வேறு இயக்கங்கள், குறிப்பாக கம்யூனிச பேரியக்கம் வந்து மிகப்பெரிய பட்டியலை கொடுக்க முடியும். அப்புறம் தேசிய இயக்கம்ங்கிற முறையில் காங்கிரஸால் கொடுக்க முடியும். முஸ்லீம் லீக் அன்னைக்கு வந்து போராட்ட காலத்துல இருந்தது, அவங்க ஒரு பெரிய பட்டியலை கொடுக்க முடியும். ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து பெயர் பட்டியல் பூஜ்யமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற இயல்புல பட்டியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1947 August 15 ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் ரெண்டு செய்திகளை தலையங்கமா எழுதுறாங்க. ஒன்று, இந்த மூவர்ண கொடிய ஏற்றுக்க முடியாது, இந்துக்களுடைய ஒரு இந்த 3 என்கிற எண்ணே வந்து இந்துக்களுக்கு ஒரு அபசகுணம். அதே போல இந்த அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, மனுஸ்மிருதியை தான் வந்து ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளுகிறது என்று ஆர்கனைசர்ல எழுதின ஒரு இயக்கம் தான். பல சமயங்கள்ல வந்து மரபு பழமை பாரம்பரியம்னு பேசுவாங்க. இப்ப வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிற விஷயமே என்னன்னா, மரபு பாரம்பரியம்ங்கிறது மீறப்பட்டிருக்குங்கிறது தான். இங்க தமிழ்நாட்டுல இப்படி மீறப்பட்டிருக்குன்னா தேசிய அளவுல இதை விட பெருசா மீறப்பட்டிருக்கு. நான் எதை சொல்றேன்னு தெரியுதா? சமத்துவ சிங்கம் சனாதன சிங்கமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற அசோகர் வடிவமைத்து கொடுத்த அந்த சின்னத்தில் இருக்கிற சாரநாத்தில் அதில் இருக்கிற அந்த சிங்கத்துக்கு வந்து இந்த கோரை பற்கள் கிடையாது. இந்த பிரதமர் திறந்து வச்சிருக்கிற இந்த சிங்கத்துக்கு கோரை பற்கள் முளைத்திருக்கிறது அப்படின்னு பல பேர் எழுதியிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. நான் என்ன பார்க்கறேன்னா, இது ஏதோ அந்த சிங்கத்துக்கு முளைத்த கோரை பற்களாக நான் பார்க்கல, மோடி அரசுக்கு முளைத்திருக்கிற கோரப்பல், அதுதான் சிங்கத்துடைய கோரை பொருட்களாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. வாஸ்தவத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் முகப்பில் வைக்கப்பட்டிருக்கிறத சபாநாயகர் தான் திறந்து வைத்திருக்கணும். ஏன்னா அவர் தான் அந்த அவைக்கு தலைவர், அரசினுடைய தலைவர் தான் பிரதமர். ஆனால் என்ன பிரச்சனைனா, எல்லா இடங்களிலும் இவர் இருக்கணும்னு விரும்புகிறாரு. தன்னுடைய அம்மாவை பார்க்க போது கூட ஒரு கேமராவை கூட்டிட்டு போற ஒரு அதிசயமான மனிதராக நம்முடைய பிரதமர் இருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, நம்முடைய அரசியல் சாசனம்ங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, அதே போல பார்லிமெண்ட், இது மூணும் வந்து தனித்த சுயேட்சையான அதிகாரங்கள் படைத்தது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கு. ஒரு அதிகாரத்துல இன்னொரு அதிகாரம் தலையிடக்கூடாது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள், இது எல்லாமே லெஜிஸ்லேச்சர்ங்கிறதுல வருது. அப்போ இதுல வந்து யாருன்னா அவைத்தலைவர், அவர் தான் அதுல அங்கம் வைக்க முடியும். இல்லைன்னா மேபி குடியரசுத் தலைவர்ங்கிற முறையில வரலாம். பிரதமர் வந்து அப்படி போய் திறந்து வச்சது எந்த விதத்திலையும் பொருத்தம் கிடையாது. மதச்சார்பின்மை தான் அரசியல் சாசனத்துல இருக்கு. அதனால அரசாங்க நிகழ்ச்சிகள்ல வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நடவடிக்கைகள் அல்லது மத நம்பிக்கை உணர்வுகள் இது வந்து வெளிப்படக்கூடாது. ஏன்னா அரசும் மதமும் விலகி இருக்க வேண்டும்ங்கிறது தான் மதச்சார்பின்மையினுடைய அர்த்தம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். சொன்ன உடனே என்ன கிளப்புவாங்க, இவங்கெல்லாம் வந்து இந்துக்களுக்கு விரோதிகள்னு. ஆனா பூஜை பண்றது எப்படி சரியா இருக்கு? அதான், மதச்சார்பின்மை என்பதே சரியா இவங்க புரிஞ்சுக்கலங்கிறதான் பிரச்சனை. அரசு வந்து மத நடவடிக்கைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும்ங்கிறதா மதச்சார்பின்மை. ஆனால் என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. பெரும்பான்மையான வாக்காளர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். அப்போ இந்து மதத்தை சார்ந்தவருடைய நம்பிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் அவங்களுடைய ஓட் பேங்கை கேப்சர் பண்ணலாம் என்பது மாதிரியான இவர் வந்து இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை, அந்த கோட்பாட்டை ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரே மீறுகிறாரு அப்படிங்கிறது தான். தொடர்ச்சியாக இவர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த முகப்பில் இந்த சிலையை திறக்கக்கூடிய அது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். எல்லா அரசியல் கட்சிகளும் பெருசாக அதை கண்டிக்கல, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால இந்த இந்துத்வாங்கிற கருத்தாக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வைத்தாலும் கூட
அதனுடைய வெவ்வேறு ஷேடு, சாஃப்ட் ஹிந்துத்வா அந்த மாதிரியான ஷேடில் வந்து அந்த அம்சத்திற்கு இரையாகக்கூடிய கட்சிகள், பல கட்சிகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. இப்போ இந்தியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் இலங்கையில் அப்படியே பத்தி ஏறியது மக்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் இலங்கை அதிபர் எங்கே போய் தஞ்சமடைந்திருக்கிறார் என்கிற கேள்விகளை நோக்கி தான் ஊடகங்களும் மக்களும் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மாலத்தீவுக்கு தப்பி இப்போ அண்மையில் ஒரு செய்தி வந்திருக்கு, மாலத்தீவுக்கு வந்து அவர் தஞ்சமடைந்திருக்கிறார் அப்படின்னு வந்திருக்கு. பிரதமருடைய அந்த அதிபருடைய மாளிகையே இன்னைக்கு மக்கள் முழுக்க சூழ்ந்திருக்கிற அந்த சமையலறையில் போய் சமைத்து சாப்பிடுகிற, அவருடைய நீச்சல் குளத்தில் குளிக்கிற, அவருடைய அந்த அறைகளை முழுக்க பயன்படுத்துகிற ஒரு சுற்றுலாதலமாக மாறி இருக்கு. சின்ன பின் இருக்கிற சார்ஜர் எங்க வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தர் அவர் கேட்டிருக்காரு. இந்த இலங்கையினுடைய எழுச்சியை பார்க்கிற போது என்ன தோணுதுன்னா, அநேகமாக இலங்கைக்கு மட்டுமல்ல இது போன்ற ஒரு பிரச்சனை என்பது, இந்த நவீன தாராளமயம் என்கிற பெயரால் ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கும் பெரிய பணக்காரர்களுக்குமான ஒரு கொள்கை, அதுதான் நவீன தாராளமயத்துடைய உள்ளடக்கம். ஏழைகள் மேலும் ஏழைகளாக மாறக்கூடிய ஒரு நிலைமை. அநேகமாக இலங்கையினுடைய தொடர்ச்சி, அங்கே பற்ற வைத்திருக்கிற நெருப்பு இந்திய உபகண்டத்திலும் பரவுமோங்கிற கோபம் இங்கே மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்திய உழைக்கும் மக்கள் சந்தையில் 53% பேருக்கு தான் வேலை கிடைக்கிறது, மற்றவங்கள்லாம் வேலை இல்லாத ஆட்களாக மாறியிருக்கிறாங்க ஒரு செய்தி வந்திருக்கு. ஆண்டுக்கு 1-2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தேங்கிறத நான் சொல்லலைன்னு பிரதமர் மறுத்துட்டாருன்னு வச்சுங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, கடந்த 1 மாதத்தில் 1,40,00,000 பேர் வேலையில் இருந்தவங்க வேலையை இழந்திருக்கிறாங்கங்கிற செய்தி வந்திருக்கு. இதுதான் நவீன தாராளமய கொள்கை. அதான் இது வந்து கொரோனா கேர் ஆஃப்ல தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கொரோனா வருவதற்கு முன்னாலேயே 45 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு வேலையின்மை, அது நவீன தாராளமய கொள்கை தான் காரணம்ங்கிற விஷயம் ஏற்கனவே வந்துருச்சு. கொரோனா வந்து அந்த நிலைமையை அதிகப்படுத்துச்சு, தீவிரப்படுத்துச்சு அப்படிங்கறதுதான். அதனால இவங்க வந்து இவங்களுடைய திவாலாகி போன நவீன தாராளமய பாதையை பின்பற்றுவதுதான் காரணம் அப்படிங்கிறது ஜனங்க மத்தியில வந்துருச்சுன்னு சொன்னா, கார்பரேட்டுகளுக்கு இவங்க வந்து அடிவருடிகளாக இருக்கிறாங்க, அந்த வேலை கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால கொரோனாவனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இப்போ விஜய் மல்லையாவுக்கு அவரு வந்து, ஆமா, உச்ச நீதிமன்றம் பாருங்க எவ்வளவு ஒரு கடுமையான தண்டனை அவருக்கு கொடுத்துருக்கு. ஆமா, நம்ம வந்து கார்பரேட்டுகளை யாரும் கண்டுக்கிறது கிடையாது, நீதிமன்றம் கூட ரொம்ப லீனியண்டா இருக்குன்னு சொல்றோம். நான் அந்த செய்தி பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சியா போயிடுச்சு. விஜய் மல்லையாவுக்கு பயங்கர கடுமையான தண்டனை உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அது என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னால $40 மில்லியன் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல இந்தியன் ருபீஸ் அதை வந்து மணி லாண்டரிங்கிற முறையில கருப்பு பணம்னு வைங்களேன், கணக்கில் வராத பணம், அதை வந்து அவரு பயன்படுத்தி இருக்காரு. அப்போ நீதிமன்றம் 5 வருஷத்துக்கு முன்னால என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த பணத்தினுடைய வேற அபவுட்ஸ் எப்படி வந்தது, சோர்ஸ் என்ன, நீங்க என்ன பண்ணீங்கிறத யூ ஷுட் கம் கிளீன், அதை விளக்கமா நீங்க சொல்லணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்ன பிறகு அவர் அதை நிறைவேற்றல, அவர் பாட்டு கண்டுக்கல, அவரு யூகேல போய் செட்டில் ஆகி ஹாப்பியா இருக்காரு, கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு. 5 வருஷம் கழிச்சு உச்ச நீதிமன்றம் கோபப்பட்டு விழித்தெழுந்து, உன்னை விட்டேனா பார், நான் சொன்ன தீர்ப்பை நீ எப்படி வந்து அமல்படுத்த முடியாம போச்சதுனால கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லி என்ன தண்டனைங்கிறீங்க. 4 மாசம் தண்டனை 2,000 ரூபாய் அபராதம். அந்த 2,000 ரூபாய்க்கே விஜய் மல்லையா என்ன பண்ண போறாரு, அதுவும் இந்திய அரசு ஏதாவது கடன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குமா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி இல்லைன்னு நமக்கு தெரியல. இப்போ இதுக்கு ஒரு படி மேலே போய் நாங்கள் சொல்லிட்டோம், அவரை வந்து நீங்கள் கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி 4 மாதம் நீங்கள் ஜெயிலில் வைக்கணும், இந்த அபராதத்தை 4 வாரத்தில் அவர் கட்டணும். எது 2,000 ரூபாய் அபராதம் கட்ட விஜய் மல்லையா மாதிரியான கார்பரேட்டுகளுக்கு வந்து 4 வாரம் அவகாசம் கொடுத்து அந்த 4 வாரத்துக்குள்ளே கட்டலைன்னா அடுத்தது உங்களுக்கு இன்னொரு 2 மாசம் தண்டனை அப்படிங்கிற முறையில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே விஜய் மல்லையா என்ன சொன்னார்னா, நான் இந்தியாவிற்கு வருவதாக இருந்தால் என்னை நீங்கள் சிறையில் அடைக்க விரும்பினால் மும்பையில் ஆர்த்தர்டன் ரோடு அப்படிங்கிற ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு ஜெயிலில் தான் வந்து என்னை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணணும், நான் சொல்கிற வசதிகளெல்லாம் அங்கே செஞ்சால் தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாராளுமன்ற கட்டடத்தை நிறுத்திட்டு இந்த சிறையை புனரமைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு ஒருவேளை விஜய் மல்லையா அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தாலும் கொடுப்பாங்க இந்த ஆட்சியாளர்கள். இங்கே பாவம் நீர்நிலை புறம்போக்கு, வாக்கியா புறம்போக்கு இதில் எல்லாம் கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவங்கள வந்து ஆக்கிரமிப்பாளர்னு பேர் வச்சு நம்ம கோர்ட்டுகள் வந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. அவங்கள ஏன் அகற்றலை அப்படின்னு அரசாங்கத்துக்கும் நிர்வாகத்துக்கும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க.
ஆனா விஜய் மல்லையா கேஸ்ல கார்பரேட்னு வந்தா எல்லாம் அப்படிதான், நீதித்துறையில இருந்து எல்லாம் இப்படிதான் நடக்குதுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது திரும்ப திரும்ப நிரூபிக்கப்படும். உச்ச நீதிமன்றம் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, சென்னையில் இருக்கிற ஆரியபுரம் கோவிந்தசாமிபுரத்துடைய ஆக்கிரமிப்புகளை 3-4 வாரத்திற்குள் அகற்ற வேண்டும், இல்லைன்னா தலைமைச் செயலாளர் காவல்துறை இயக்குனர் உச்ச நீதிமன்றத்துக்கு வரணும். மாநில காவல்துறை பத்தலைன்னா நீங்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவியோடு நீங்கள் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுங்க அப்படின்னு சொல்லுது. அதிமுக படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட, இபிஎஸ் வந்து ஓபிஎஸ்ஸை எக்ஸ்பெல் பண்ணுறதும் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்ஸை எக்ஸ்பெல் பண்ணுறதும் இவங்க ரெண்டு பேருமே சரியில்லை, நான் சொன்னது தான் சட்டம் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லுவதும் ஒரு கேலிக்கூத்தான கேலிக்கூத்து கூடாரமாக அதிமுக இருக்கு. அதோட தொடர்ச்சியா சசிகலாவையும் சேர்த்து நான் நீக்கிட்டேன்னு தீபா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல சமூக ஊடகங்கள்ல ஒரு நகைச்சுவை என்பது போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு பிரதான எதிர்கட்சி, தமிழக மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ஆளுநர் இப்படி பேசிட்டு இருக்காரு, நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதான நிலைமை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு போட்டி அரசாங்கமாக போட்டி அதிகார மையமாக ஆளுநர் இருக்காருங்கிறத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல, தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி கவலை இல்லை, விலைவாசி எக்குத்தப்பா ஏறிட்டு இருக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல, அதை விட்டுட்டு வந்து கோடி கோடியாக ஊழல்ல சேர்த்த சொத்துக்கள் அந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த அதிகார போட்டிக்கு பின்னால் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் பொதுவாகவே இது போன்ற ஒரு தனிநபர்களுக்கு பின்னால் இருக்கிற கட்சிகள்ல, குறிப்பா சொல்லணும்னா கொள்கையிலிருந்து விலகி நிற்கிற முதலாளித்துவ கட்சிகள்ல இப்படி உட்கட்சி பிரச்சனைங்கிறது எப்பவுமே வர்றது வாடிக்கை தான். இப்ப பொன்னையினுடைய ஒரு ஆடியோ இன்னைக்கு லீக் ஆயிருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடிக்கு பின்னாடி 9 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாங்க, சிவி சண்முகத்துக்கு பின்னாடி தான் நிறைய பேர் இருக்காங்க, இந்த கட்சியில் 300 கோடி இல்லாத மாவட்ட செயலாளர் யார் அப்படின்னு அவர் பேசின மாதிரியான ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய வாய்ஸே கிடையாது, யாரை இமிட்டு மிமிக்ரி பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா அது அதிமுகக்குள்ளே நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கட்சி பிரச்சனையாக பார்க்குறத விட, அது ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டில் மக்கள் பெரிய அளவுக்கு அந்த கட்சிக்கு பின்னாடி அந்த அரசியலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனைக்கும் போராடக்கூடிய இடத்துலேருந்து விலகி தன்னுடைய அந்த பொறுப்பை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த கட்சி போய் மாட்டியிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஜனங்க வந்து அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் வந்து இந்த தலைமைக்கு இதை உணர்த்த வேண்டியிருக்கு. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வரலாம். இந்த காலகட்டத்தில் பல முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை எடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியிருக்கு. குறிப்பாக சில நல்ல தலையீடுகள்னு சொன்னா, இப்போ இந்த மாதம் 19ஆம் தேதி சென்னையில ராஜா அண்ணாமலை மன்றத்துல குடும்ப வன்முறை தடுப்பு கருத்தரங்கம் சிறப்பு மாநாடு அப்படிங்கிறத நடத்த இருக்குது. பொதுவா பெண்கள் மீதான பாலியல் வன்முறை பல்வேறு வன்முறைகள் பொதுவெளியில பரவலாக பேசப்பட்டாலும் கூட, இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய வன்முறை வந்து பொதுவெளியில அரசியல் இயக்கங்களால பெருசா முன்வைக்கப்படுவது கிடையாது. அதனால எங்கு இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு சமத்துவம் வேணும், அதனால குடும்பத்தில் வன்முறை ஒழிப்போம் சமத்துவம் படைப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட இந்த சிறப்பு மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலையீடா. நான் கூட அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன், அதாவது வந்து இந்த கொரோனா காலத்துல வீடுகளுக்குள்ளேயே நிறைய பேர் முடங்கி இருந்ததுனால வீடுகளுக்குள்ள இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவரம் வந்து வந்திருக்கு. அவங்க வந்து உலக அளவிலேயே இது அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த குடும்ப வன்முறை அதிகரிப்புங்கிறத வந்து ஷேடோ பேண்டமிக் அப்படிங்கிற வார்த்தைய, நிழல் பெருந்தொற்றுக்கு இணையாக இந்த பிரச்சனை நடந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேசிய குடும்ப நல ஆய்வறிக்கை 5, அது வந்து ஒரு 10 மாநிலங்கள் குடும்ப வன்முறை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தமிழகம் இல்லை. இருந்தாலும் தமிழகத்துக்கான புள்ளி விவரங்களும் கொஞ்சம் அபாயகரமாகத்தான் இருக்கு. அதனால பல நல்ல ஆலோசனைகள் உருவாக்கப்பட்டு அடுத்து தமிழக முதலமைச்சரை சந்தித்து அளித்து அரசு வந்து இந்த நடவடிக்கைகளை எடுக்கணும் என்று வற்புறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த மாநாடுங்கிறது. அதான் இது மாதிரியான ஒரு ஒரு எல்லா ஏரியாக்குள்ளேயும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக சிபிஎம் இருக்கு. இன்னைக்கு பல பிரச்சனைகளில் பல தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க, பல தலைவருடைய ஆக்ரோஷமான பேச்செல்லாம் கேட்குற போது இளைஞர்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, மக்கள் துயரத்தில் செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு முதல்வர் பதவியை கொடுங்க, அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் தலையிடுவேன். பிரச்சனைகளில் தலையிடுகிற போராட்டம் நடத்துகிற கட்சிகளே இன்னைக்கு பார்க்க முடியல. இந்த பின்னணியில் மார்க்சிஸ்ட் கட்சி நிறைய முயற்சிகள் எடுக்குது.
இப்ப சென்னையில பாருங்க, நீங்க வந்து ஒரு மலக்குழி மரணம் நடந்திருக்கு ஆவடியில, வட சென்னை பகுதியில் வந்து ஒரு மலக்குழி மரணம் என்பது நடந்திருக்கு. தொடர்ச்சியாக வந்து இந்த ஆபத்தான இந்த பணியில வந்து ஈடுபடுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அந்த பிரச்சனையும் மார்க்சிஸ்ட் கட்சி கையில் எடுத்து போராட்டம் நடத்தி சட்டமே இருக்கு. ஆனாலும் இப்ப இந்த மரணம் சென்னையில் அண்மை காலமாக 2-3 மரணங்கள் நடந்திருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சி போராடி 10 லட்சம் ரூபா இழப்பீடு அரசாங்கத்திலிருந்து பெற்றுக் கொடுத்துருக்காங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட் சென்னையில் நிறைய போயிட்டு இருக்கு, பேஸ் 3 பேஸ் 4 போயிட்டே இருக்கு. 2 பேர் மெட்ரோ ப்ராஜெக்டில் பணியின் போதே விபத்து ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதிலும் உடனடியாக வட சென்னை கட்சியினுடைய மாவட்ட குழு உடனடியாக தலையீடு செய்து போராட்டம் நடத்தி 15 லட்சம் ரூபா 2 உயிரிழந்த தொழிலாளர்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க சின்னதும் பெருசுமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தலையிடுகிற ஒரு இந்த மலக்குழி மரணங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறும்போது காட்சிகளும் மாறணும் அப்படின்னு ஜனங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நீங்க வந்து லாக்அப் மரணங்கள், மலக்குழி மரணங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நீடிப்பது அப்படிங்கிறது கவலை அளிப்பதாக இருக்கிறது. அதனால ஒரு சம்பவம் நடந்த உடனே திமுக அரசு தலையிடுவது, இழப்பீடு தருவது, சில நியாயம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதுங்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனா இவை நிகழாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அவங்க வந்து ஒரு முறையான திட்டங்கள் உருவாக்கி இது இவை நடக்காமல் தடுப்பதற்கு அவங்க செய்யணும் தான் எனக்கு தோணுது. இப்போ தஞ்சாவூர்ல சமீபத்துல சாஸ்திரா பல்கலைக்கழகம் அதை எதிர்த்து பல கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு போராட்டம் நடத்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட 55 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை 35 வருஷத்துக்கு மேல அந்த பல்கலைக்கழகம் 1 பைசா கூட காசு கொடுக்காம அதை வந்து ஆக்கிரமிச்சு பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மாவட்டத்தில், அந்த வட்டத்தில், அதே போல மாநிலத்தில் இதை தடுப்பதற்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுக்கும்போது பெட்டிஷன் பெரிய நாயகி மாதிரி ஏகப்பட்ட மனுக்கள், அதே மாதிரி கோர்ட்டில் சின்ன கோர்ட்டு, பெரிய கோர்ட்டு, உச்ச நீதிமன்றம் எல்லா இடங்கள்லையும் போய் பெட்டிஷனாக போட்டு கேஸை நடத்தி டிலே பண்ணி இப்போ கடைசியாக உச்ச நீதிமன்றம் இதுக்கு மேலே எங்களுக்கு தலையிட முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் வழியை கிளியர் பண்ண பிறகு அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து அவர்கள் அகற்றப்பட்டு அந்த இடம் வந்து கையகப்படுத்தப்படணும். ஏற்கனவே சிறைத்துறைக்கு கொடுத்துருந்தாங்க. ஒன்று அந்த திறந்தவெளி சிறைச்சாலைக்கு அதை பயன்படுத்தணும், இல்லைன்னா பட்டா கேட்டு ஜனங்க இப்போ கூட சமீபத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க சார்பாக போய் மனு கொடுத்துருக்காங்க ஜனங்க, அவங்களுக்காவது பட்டா போட்டு கொடுக்கணும். அதையும் பண்ணலை. இந்த நேரத்தில் தான் ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டரை திருத்தி தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கு. அதில் வந்து ஒரு அட்ட ஸ்ட்ரெச், ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்கு இடம் வேணும், தனியாருக்கே கூட இடம் வேணும், நடுவில் ஒரு சின்ன பிட்டு வந்து புறம்போக்கு நிலம் மாட்டிடுச்சுன்னு சொன்னால் அதற்கு சமமான நிலம் வந்து அந்த தனியார் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு இந்த புறம்போக்கு நிலத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுவது அப்படிங்கிற முறையில் வந்திருக்கு. இது நம்ம கேஸ் பை கேஸ் பார்க்கலாம், மற்றதுக்கு இது பொருந்தும். ஆனால் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்கும்போது இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் திருத்தப்பட்டதுங்கிறது ஒருவேளை அந்த பல்கலைக்கழகத்திற்கு பண்ணுவதற்கோன்னு ஒரு ஐயப்பாடு எழுது. அதனால நம்ம என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னா மற்றதுக்கெல்லாம் கேஸ் பை கேஸ் பார்க்கலாம், ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த திருத்தம்ங்கிறது சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கு பொருந்தக்கூடாது. உடனடியாக அந்த நிலம் மறுபக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வாழ்விட பிரச்சனைங்கிறது முக்கிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ சென்னை வந்து ஸ்மார்ட் சிட்டி மூலதனத்துக்கான ஒரு ஹப்பாக மாறுற போது இங்கே இருக்கிற குடிசை பகுதி மக்களை முழுக்க வெளியே கொண்டு போய் டம்ப் பண்ணுறதுங்கிற ஒரு ஏற்பாடு இருக்குது. அண்மையில் கூட கோவில் நிலையங்களில் குடியிருக்கக்கூடியவங்க, பழங்குடிய அமைப்புகளை சார்ந்தவங்க, தமிழ்நாடு விவசாய சங்கத்தை சார்ந்தவங்கலாம் இதை ஒரு கோரிக்கையாக எழுப்பி பல போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியும் பல மாவட்டங்களில் இது போன்ற வாழ்விட கோரிக்கையை, வாழ்விட உரிமை, அது ஏதோ சலுகை அல்ல, அது வந்து உரிமை, வாழ்விடங்களை பாதுகாப்பது என்பது உரிமை என்கிற பின்னணியிலிருந்து போராட்டம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் அநேகமாக ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது. பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன, பகிர்ந்து கொள்வதற்கு பல அனுபவங்கள் காத்திருக்கின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.